அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ப்ரீமியம் லேஅவுட் பற்றி பார்க்க போகிறோம். இது புது லேஅவுட் இல்லை, இது ஆல்ரெடி ஒரு 2-3 இயர்ஸ் முன்னால் போட்ட லேஅவுட்டு. இதில் எல்லா பிளாட்டுமே சோல்ட் அவுட்டு. இப்போது 2-3 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து இதில் சில பிளாட்ஸ் வந்து ரீசேலுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த லேஅவுட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்கிட்ட 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஒரு 3 டிஃப்ரெண்ட் பிளாட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு சேல்ஸுக்கு இருக்குது. ஒருவேளை இந்த நூம்பல் கார்டனியான்ற இந்த லேஅவுட்டில் உங்ககிட்ட ஏதாவது பிளாட் இருந்துச்சு, அதை நீங்கள் ரீசேல் பண்ணுமா இருந்தாலும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம், நம்ம மூலமாக இதை சேல் பண்ணிக்க முடியும். சரி, இப்போது இந்த லேஅவுட் பற்றி நான் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் சொல்லிடுறேன். நீங்கள் ஐயப்பன் தாங்கல்ல, ஆயில் மில் ரோடு, அல்லது அசோக் நந்தவனம், இல்லை புளியம்பேடு ஏரியா, இல்லை வேலப்பன் ஜாவடி, திருவேற்காடு பக்கத்தில், பூந்தமல்லி ரோடு பக்கத்தில் நியர்பையில் இருக்கிற மாதிரி, இல்லை சவிதா டெண்டல் காலேஜ், ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜை பேஸ் பண்ணி, அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி பக்கம், இந்த மாதிரி ஏரியாக்களில் நீங்கள் வந்து நீங்கள் லேண்ட் பார்த்துட்ருக்கீங்க, பிளாட் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா இந்த நூம்பல் கார்டனியாவை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இது ஒரு ஒர்த்தான லேஅவுட்டு. இந்த ஏரியாவில் நூம்பல் கார்டனியா பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மேடான பகுதியில் இருக்குது. இந்த ரீசெண்டாக வந்த ஒரு பெரிய மலையில் வந்து எல்லா பக்கமும் தண்ணி நின்னப்போ கூட வந்து இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட வந்து அங்கே தண்ணி நிற்கலை. அந்த அளவுக்கு அந்த லேஅவுட்டே, அந்த மொத்த லேஅவுட்டே பார்த்தீங்கன்னா நல்ல மேடான பகுதியில் இருக்குது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆயில் மில் ரோட்டில் இன்றைக்கி ஆயில் மில் ரோட்டில் லெஃப்டில் ரைட்டில் இருக்கக்கூடிய நகர்கள், ஏகப்பட்ட நகர்கள் இருக்குது. அந்த நகர்களில் நீங்கள் லேண்ட் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா அதை விட இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இந்த நூம்பல் கார்டனியாவை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒர்த்து இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா ஆயில் மில் ரோட்டில் இதுக்கு மேலே, ஆயில் மில் ரோட்டோட ரேட்டெல்லாம் வந்து நிறைய அப்ரிஷியேட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே அங்கே பெரிய அப்ரிசியேஷன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆல்மோஸ்ட் ஒரு சேச்சுரேஷன் லெவலில் நெருங்கி போய்கிட்டு இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே கம்பேரிட்டிவ்லி ஆயில் மில் ரோடு கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் லோ ப்ரைஸில் கிடைக்குது. ஸோ அதனால் இதோடைய அப்ரிசியேஷன் இன்னும் ஃப்யூச்சரில் பெட்டராக இருக்கும். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு லேஅவுட் போட்டிருக்காங்க. நீங்கள் பூந்தமல்லி ரோட்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி கல்யாண மண்டபம் ரைட் சைடில் வந்து திருவேற்காடு ஆர்ச்செல்லாம் இருக்கும். அந்த சிக்னல் பேர் பார்த்தீங்கன்னா வேலப்பன் ஜாவடி சிக்னல். அந்த வேலப்பன் ஜாவடி சிக்னல்லேருந்து லெஃப்டில் வர ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ரோடு நல்லாவே இல்லை. அந்த கண்டிஷன்லேயே இப்போது அதில் போட்டிருக்கிற புது லேஅவுட்டே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரேட்டில் போட்டிருக்காங்க. நீங்கள் ஹோர்டிங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த சரௌண்டிங்கில் லேண்ட் பார்க்குறவங்களா இருந்தால் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்னு. அவ்வளோ ப்ரீமியம் ரேட்டில் போய்கிட்டு இருக்குது இது, அதுக்கு முன்னாடியே போட்டது. அடுத்து இதுக்கு ஆக்சசபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக, ரொம்ப பூந்தமல்லி ரோட்லேருந்து வந்து ஒரு வித்தின் 500 மீட்டருக்குள்ளே நல்ல ரோட்டில் இதுக்கு ஆக்சசபிலிட்டி இருக்குது. எங்கேருந்து வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பூந்தமல்லி ரோட்டில் வேலப்பஞ்சாவடி சிக்னலை தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் மேத்தா ஹாஸ்பிட்டல் வரும். அதுக்கு அடுத்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ஹர்ஷா டொயட்டான அந்த பெரிய டொயட்டா கார் ஷோரூம் இருக்கும். அந்த கார் ஷோரூமுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் பங்கு ஒட்டின மாதிரி ஒரு ரோடு உள்ளே வரும். உள்ளே வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஸ்கூல் கூட இருக்குது. அந்த ரோட்டில் உள்ளே வந்தீங்கன்னா வித்தின் 500 மீட்டர்ஸில் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த நூம்பல் கார்டனியா லேஅவுட்டுடைய மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டு, சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டு ரொம்ப ஒரு சேஃபான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டு. இந்த லேஅவுட்டில் ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த லேஅவுட்டு போட்டு புதுசாக லான்ச் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் தான் ஆகுது. இந்த கண்டிஷன்லேயே இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடுகள் வந்துருச்சு. நீங்கள் இப்போது நீங்கள் இந்த லேஅவுட்டை, நான் இதோடைய கூகுள் லொக்கேஷன் கூட தரேன், நீங்கள் இந்த லேஅவுட்டை வந்து இப்போ விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அட் டைமில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 10 வீடாவது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்குது. மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பிளாட்டு தான். இந்த 50 பிளாட்டில் இன்றைக்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு 10 வீடாவது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. வேகமாக நிறைய வீடுகள் வந்து அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டே ஆகிடுச்சு. அது இல்லாமல் ஆன்கோயிங் கன்ஸ்ட்ரக்ஷனே ஒரு 10 வீடாவது போயிட்டுருக்கு. ஒவ்வொரு மாதமும் பார்த்தோன்னா புதுசாக ஒரு 2 வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வேகமாக அங்கே வந்து வீடுகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல லேஅவுட் தான் இந்த நூம்பல் கார்டனியா. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது கன்சிடர் பண்ணாமல் விட்டுடுறீங்க. நான் என்னுடைய வீடியோவில் நான் இதுக்கு முன்னால் போட்ட
பல லேண்டுகளில் நான் சொல்லியிருப்பேன், எல்லா லேண்டுக்கும் நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஆனால் பல லேண்டுகளுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் செலக்ட் பண்ணி தான் எடுத்து போடுறேங்கிறதுனால அது என்ன ஆக போகுது, அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் என்ன ஆக போகுதுங்கிறது எனக்கு இந்த துறையிலே இருக்கிறதுனால, ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு தெரியும் அது என்ன நடக்க போகுது அப்படின்னு. அதை நான் பல முறை சொல்லியிருக்கேன், இதை இப்போ விட்டிங்கன்னா இந்த ப்ரைஸு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் அதை கன்சிடர் பண்ணல. ஆனால் கன்சிடர் பண்ணி வந்து வாங்கின கிளைண்ட் எல்லாமே இன்றைக்கி மீட் பண்ணால் கூட ரொம்ப சந்தோஷமாக தேங்க்ஸ் சொல்கிறாங்க, கரெக்டான நேரத்தில் கரெக்டான விஷயத்தை கைட் பண்ணி வாங்கி கொடுத்தீங்க சார், நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கி ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்க்குள்ளே வந்து அதோடய ப்ரைஸ் அப்ரிசியேஷன் நீங்கள் சொன்னதை விட அதிகமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் அந்த லிஸ்ட்டில் சேரணும் அப்படின்னா, என்னை நேரில் பார்க்கும்போது தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உனக்கே நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்காதீங்க. நல்ல விஷயத்தை யார் உங்களுக்கு எடுத்து சொன்னாலும் கொண்டு வந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறது ஒரு நல்ல ஹேபிட். ஸோ சார் தேங்க்ஸ் இல்லை மேட்ரு, ஒரு இதுக்காக ஃபண்டுக்காக சொல்கிறேன். சரி, அந்த மாதிரி ஒர்த்தான விஷயங்களை நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த நூம்பல் கார்டன்யா லே அவுட்டை இப்போ கன்சிடர் பண்ணுங்கள், இது ஒர்த்தான விஷயம், ரொம்ப வேகமாக அப்ரிஷியேட் ஆகிடும். இதுக்கு அடுத்து டெவலப் பண்ண ஒரு லே அவுட்டு, அதுக்கு ரோடே சரி கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ப்ரீமியம் லே அவுட்டாக லான்ச் பண்ணுறாங்க, அதில் ப்ரைஸ் வந்து எங்கேயோ இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குது. இப்போ இதில் என்கிட்ட அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எனக்கு 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஒரு 3 பிளாட்ஸ் இருக்குது. வேறு ஏதாவது ரீசேல் வந்துச்சு அப்படின்னாலும் உங்ககிட்ட இருந்தாலும் கொடுங்க, வந்துச்சுனாலும் நான் உங்களுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்களுக்கு இதை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுக்குறேன், அந்த ஏரியாவுக்கு போய் பாருங்கள், நூம்பல் கார்டனையாக ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். சரி, இதோடைய அக்சசபிலிட்டிஸ் பற்றி நான் இன்னொரு முறை உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். ஒன்று நான் சொன்னேன், புந்தமல்லி ரோட்டில் இருக்கிற அர்சா டொயோட்டாக்கு ஆப்போசிட் ரோட்டில் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் 500 மீட்டரில் ரொம்ப தெளிவான ஒரு ரோட்டில் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது. அதுதான் நூம்பல் கார்டனியாவோட மெயின் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொன்னேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆயில் மில் ரோடோட எண்டில் வந்து லெஃப்ட் திரும்பினீங்க அப்படின்னா அது அசோக் நந்தவனம் இருக்கு இல்லையா, அசோக் நந்தவனம் முன்னால் ரைட் திரும்பி அந்த கல் கம்பெனிலாம் சொல்லுவாங்க, ஷிப்பிங் கம்பெனிலாம் சொல்லுவாங்க, அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா ஜட்ஜஸ் காலனிலாம் இருக்குது பாருங்கள். இந்த ஜட்ஜஸ் காலனியெல்லாம் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சூசையா நகர் ஆர்ச் இருக்கும். அந்த சூசியா நகர் உள்ளே வந்தீங்க அப்படின்னாலும் இந்த நூம்பல் கார்டனியாவுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது சூசியா நகர் உள்ளேருந்து. ஸோ அப்படியும் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆயில் மில் ரோட்டிலேருந்து பார்த்தீங்கனாலும் வித்தின் 500 மீட்டர் அல்லது வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த நூம்பல் கார்டனியான்ற லே அவுட் இருக்குது. ஸோ ஆயில் மில் ரோட்டில் கொண்டு போய் இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நூம்பல் கார்டனியாவில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயில் மில் ரோடை விட வேகமாக அப்ரிஷியேட் ஆகும், பிகாஸ் இன்றைக்கி ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுனால. ஸோ அதை புரிஞ்சுக்குவாங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு ஒரு சொத்தை வாங்குகிறோம், அதை கொண்டு போய் ஒரு அந்த காசை வந்து ஒரு நிலத்தில் கொண்டு போய் நம்ம போடும்போது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போடும்போது அது வேகமாக அப்ரிசியேட் ஆகக்கூடிய இடத்துல, அப்ரிசியேஷனுக்கு வாய்ப்பு இருக்கிற இடத்துல போய் வாங்கணும், சேச்சுரேட்டான இடத்துல போய் வாங்காதீங்க. ஒரு இடத்துடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏறிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, வெஸ்மாம்பலமோ டி நகரோ ஏரியாவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அப்ரிசியேஷன் இருக்காது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் கேட்டிருந்தீங்கன்னாலும் அங்கே ரேட் அதிகமாக தான் இருந்திருக்கும், இப்போ கேட்டிங்கனாலும் அந்த கம்பேரிட்டிவ்லி அதோடைய அப்ரிசியேஷன் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருந்திருக்காது. பட் அதே இது கொஞ்சம் இந்த மாதிரி ஏரியா நீங்கள் வந்து புறநகருக்கு வரும்போது, புறநகர் ஏரியாக்கள்லாம் இன்றைக்கி தாறுமாறாக டெவலப் ஆகிடுச்சு, சிட்டியாக தான் இருக்குது, இதை புறநகர்னே சொல்ல முடியாது. பட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இதெல்லாம் புறநகர் ஏரியாவாக தான் இருந்தது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஏரியாவில் நீங்கள் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வேகமாக அப்ரிசியேட் ஆகும், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் கடனை உடனே வாங்கி லோனை போட்டு ஒரு லேண்டை வாங்கினா கூட, நீங்கள் கடன் சிரமப்பட்டு கடனை கட்டிக்கிட்டு இருக்கிற கண்டிஷனில் கூட உங்கள் ப்ராப்பர்ட்டியோடைய அப்ரிசியேஷன் உங்களுக்கு இன்னொரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நல்ல வேகமாக அப்ரிஷியேட் ஆகக்கூடிய இடத்துல வாங்குங்க. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ரயில் வந்துட்டதுனால ஐயப்பன் தாங்கல் பூந்தமல்லி சரௌண்டிங்கெல்லாம் வந்து லேண்ட் ரேட்டு தாறுமாறு அப்ரிஷியேட் ஆகுது. இந்த நூம்பல் கார்டன்யாலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் பூந்தமல்லி ரோடு ஆக்சஸ் சொன்னோம் இல்லையா, அந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா புளியம்பேடு அப்படின்ற ஏரியா வரும். இந்த புளியம்பேடுன்ற ஏரியாங்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அரவிந்த் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லைங்களா, அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல், அதுக்கு அப்படியே பேக் சைடு இருக்கிற ஏரியாவுக்கு பேர் தான் புளியம்பேடு. அந்த புளியம்பேடு உள்ளே இருந்தும் இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அங்கேருந்து அரவிந்த் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ரோட்லேயே தான் இன்னும் அரௌண்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு டி மார்ட்டெல்லாம் வரும், அந்த குமரன் ஜாவடி ஜங்ஷன் வரும், அங்கே கூட நம்ம ரீசேல் ஃப்ளாட்ஸ் எல்லாம் கூட இப்போ போட்டிருந்தோம். ஸோ அந்த ஆக்சசபிலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான், வித்தின் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
எல்லாமே இருக்குது. இங்கே இல்லாத பிராண்ட் ஷோரூமே கிடையாது, இல்லாத சூப்பர் மார்க்கெட்ஸ் கிடையாது, இல்லாத ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது. அந்த அளவுக்கு காலேஜு ஸ்கூலு எல்லாமே இங்கே இருக்குது. நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல் பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. இந்த நூமல் கார்டனியாலேருந்து வெளில இப்போ நீங்கள் பூந்தமல்லை ரோடு வந்து ரைட்டு போனீங்கனாலே உங்களுக்கு நாராயணா ஸ்கூல் வந்து, நாராயணா டெக்னோ ஸ்கூல்னு சொல்கிற ஸ்கூல் வந்து ரொம்ப பக்கத்தில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சவிதாவோட பீப்புள் ஸ்கூல் இருக்குது, சிந்தி காலேஜ் இருக்குது, ஏசியாஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குது, சவிதா டென்டல் காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஆக்சசபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி இடத்துல ஒரு சென்டரில் வந்து தான் இந்த நூமல் கார்டன் என்ற லேஅவுட் இருக்குது. ஸோ ஒரு நல்ல லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வேகமாக இன்னொரு 4-5 வருஷத்துக்குள்ளே வந்து நல்ல ப்ரீமியம் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இப்போவே வந்து கொஞ்சம் விலை ரீசனபிளாக கிடைக்கும் போதே வந்து வாங்கி அங்கே வீடு கட்டிடலான்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த நூம்பல் கார்டனியாவை கன்சிடர் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், இதில் இப்போதைக்கு 2-3 பிளாட் நம்ம கையில் இருக்குது. நீங்கள் வந்து பார்க்குறதா இருந்தால் எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க, நானே வந்து காட்டுறேன். அப்படி இல்லை நூம்பல் கார்டனியாக பார்க்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லொக்கேஷன் தரேன், போய் பாருங்கள் அந்த லேஅவுட் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள், பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு லேஅவுட் பற்றி நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த இது போல் வந்து தொடராக வந்து நம்ம இந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய நல்ல லேஅவுட்ஸு, அதில் வரக்கூடிய ரீசேல் பிளாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். நான் வரிசையாக ஒரு 6-7 லேஅவுட்ஸ் வந்து இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு இன்னொரு லேஅவுட்டு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நீங்கள் இது வரைக்கும் ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நீங்கள் சென்னை சரௌண்டிங்கில் ஒரு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு ப்ராப்பர்ட்டி தேடிக்கிட்டு இருக்கிறவராக இருந்தால் ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் சேனல் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டெஸ்டினேஷனாக இருக்கும். ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ப்ராப்பர்ட்டியை விற்கணுமாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு சரியான விலை சொன்னீங்கன்னா, உங்கள்கிட்ட டாக்குமெண்டேஷன் எல்லாம் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மூலமாக அதை விற்றுக்க முடியும். நீங்கள் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ட்ரூ வேல்யூ ப்ரைஸில் வாங்கணுன்னாலும் அதுக்கு நம்ம சேனல் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு பர்ஃபெக்ட் டெஸ்டினேஷனாக இருக்கும். அதனால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.